Hello friends, welcome to my channel Ravi Special. இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியாவும் டிஃப்ரெண்டாவும் அது மட்டும் இல்ல குயிக்காவும் செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. இதை நம்ம ஸ்நாக் டைமுக்குமே செஞ்சு சாப்பிடலாம். அதுதான் மசாலா கார்ன்ஃபிளேக்ஸ் அல்லது கார்ன்ஃபிளேக்ஸ் கிச்சடி. வாங்க டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க வீடியோக்குள்ள போலாம். மசாலா கார்ன்ஃபிளேக்ஸ் அல்லது கார்ன்ஃபிளேக்ஸ் கிச்சடி செய்யறதுக்கு அடுப்புல கடாய் ஹீட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூனுக்கு ஜீரகம் தாளிச்சுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூட 1 அளவுள்ள வெங்காயத்தை பொடிசா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் சாஃப்ட் ஆகி வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆகி கலர் மாறி வந்துடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்த பிறகு 1 அளவுள்ள தக்காளி பொடிசா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே விருப்பமான காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுள்ள பொடிசா நறுக்கின கேரட், அது கூடவே 1 கப் அளவுள்ள பொடிசா நறுக்கின கேப்சிகம், இது கூட நீங்க பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கார்னும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. காய்கறிகளை வதக்கும் போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ காய்கறிகள் சீக்கிரமா வதங்கி வரும். அது போல காய்கறிகள்ல உப்பு நல்லா ஏறி இருக்கும். காய்கறிகளை எல்லாம் 1-3 நிமிஷம் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் அளவுள்ள மிளகாய் தூள் சேர்த்துட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை கிளறி எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் கிளறி எடுத்த பிறகு 1 கப் அளவுள்ள கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்துட்டு லைட்டா இதுல தண்ணி தெளிச்ச மாதிரி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம். அது போல அந்த காய்கறியோட ஈரப்பதத்திலே இந்த கார்ன்ஃபிளேக்ஸும் கொஞ்சம் வெந்து வந்துடும். இதை இப்ப கிளறி விட்டுக்கோங்க. கார்ன்ஃபிளேக்ஸ் சேர்த்து நல்லா கிளறி எடுத்துட்டு இது மேல வெட்டி வச்சிருக்கிற கொத்தமல்லி தலையை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மசாலா கார்ன்ஃபிளேக்ஸ் அல்லது கார்ன்ஃபிளேக்ஸ் கிச்சடி இப்போ ரொம்ப அருமையான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அல்லது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.